வாழ்க்கையில வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்துல நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது, அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேண்டும், அந்த சக்தி வேண்டும். The best brain of the nation may be found from the last benches of the classroom. Sir, could you please tell us what made you to believe in the last bench students? Where are you? repeat your question. The best brains of the nation may be found from the last benches of the classroom. Could you please tell us what made you to believe in the last bench students? Because I was the last bench. Even I too, sir. Sometimes on the last bench, most of the time on the first bench, but I felt a last bench. Everybody has got some knowledge, every human being has got some knowledge. A great teacher, a good teacher, his way of teaching, his way of interacting with the student, he doesn't care whether you are the first row or the last row. For him, everybody a student. For her, everybody a student. Okay. Indian poet Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Puranur, he says yadum ure yavarum keli, which means I am a world citizen, every citizen is my own kith and kin. He said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. எல்லாம் கையே காமிங்க அப்படின்றாரு. பத்து பேர் காமிச்சாங்க, என்ன 40 பேர், 30 பேருக்கு புரியல. அப்போ எங்கள் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், ஒரு மகாத்மா மாதிரி காந்தியவாதி. அவர் சொன்னார், நான் டீச் பண்ணுறது வந்து சரியில்லை போல இருக்கு, பசங்களா நீங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து உங்கள் கடைக்கரை விட்டு போனேன். ராமேஸ்வரம் ஒரு ஐலண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், தீவுண்டா என்ன அர்த்தம், தீவுண்டா என்ன அர்த்தம், ஆ எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு, நீங்க கரெக்ட், அது எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு. அப்போ எங்களை கொண்டு போனார், கடற்கரை கொண்டு போனார். கொண்டு போனா அங்கே ஈவினிங் 4-4.5 மணி, எங்கே பார்த்தாலும் கடல் பறவைகள் 10, 20, 30 பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களை காமிச்சார், இங்கே பாரு இந்த பறவைகள் பறக்கிறது, 10 பறவைகள் இறக்கைகளை வந்து அப்படி என்ன அப்படி இசை இறக்கைகள் போது அடிக்குது, இறக்கையில் மேலும் கீழும் போடும்போது லிஃப்ட் வருது, ஏன்னா அந்த சக்தி லிஃப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறதுக்கு. அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிருந்தா டெய்லை சேஞ்ச் பண்ணும், அதை காமிச்சார். அது உயிர் என்ன, அதுக்கு வந்து எது மோட்டரு எது என்ஜின், லைட்ஸ் லைஃப் பவர், அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும், இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் காலையில் சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டார். எனக்கு ஒரு அந்த ரெண்டு அந்த அதே ஒரு நாளில் எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த எந்த கருவிகள் அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சு. ஆனால் ஒரு முக்கிய காரியம், அந்த அன்றைக்கு தான் நான் வந்து நினச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இப்போ இது பறக்கவே பறக்கும், எது பறக்குமோ, பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி, பறக்குகின்ற ஃப்ளைட் சயின்ஸ், பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி, என்ஜினியரிங்கை பற்றி நான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு. 1941 அப்படி வந்துச்சு. அப்புறம் ஹைஸ்கூல் படித்தேன், அப்புறம் காலேஜ் போனேன், செயின்ட் ஜோசப் காலேஜு, அங்கே வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன், அங்கிருந்து பிசிக்ஸ் படித்தேன். செயின்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ் ஏர்க்ராஃப்ட், ஹவு டு டிசைன் ஏர்க்ராஃப்டை, எப்படி எப்படி செய்கிறது, எப்படி பறக்க விடுறது அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் பண்ணேன், அதாவது பைலட் ஆஃபீஸர், பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள் இப்போ பைலட் ஆஃபீஸர் தான். ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ, அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை பிடிச்சி
டெல்லிக்கு போய் நான் மெட்ராஸ் போட் மெயில போய் மெட்ராஸ் இருந்த கிராண்ட் எக்ஸ்பிளர் பிடிச்சி, கிராண்ட் எக்ஸ்பிளர் இருந்து குயின் ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயின்ல பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு நாலு நாளாச்சு போய் சேர்ந்தது டேராடூன். அப்போ அங்க வந்து ஏர்போர்ஸ் அகாடமின்னு இருக்கு, ஏர்போர்ஸ் செலக்ஷன் போர்டு அங்கதான் இருக்கு. நாலு நாள் செலக்ஷன் போர்டு பண்ணாங்க, டே அண்ட் நைட்டு செலக்ஷன் போர்டு, ஸ்போர்ட்ஸ் டிபேட் டிஸ்கஷன் இன்டர்வியூ ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்ணணும் நாலு நாள். அப்புறம் அவங்க வந்து எட்டு பேர் வேணும், எட்டு பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, நான் ஒரு ஆள் அதுல இருந்து அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு நாலு நாளைக்கு பின்னால 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. 9வது எட்டு பேருக்கு எட்டு போஸ்ட்டு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பை, யாராவது மெடிக்கல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கல்ல கிளியர், ஸோ எனக்கு கிடைக்கல. ஏன்னா பைலட் ஆஃபீஸராக கிடைக்கல. ஏன்னா நீ முத முத இன்டர்வியூக்கு போயிருக்கேன் இல்லையா, இன்டர்வியூக்கு போயிருக்கேன் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முத முத போறேன். அப்போ வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது அப்படியா, எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு துக்கமான நிலை, என்னடா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் அங்க போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனதோட இல்லை இப்போ. என்ன ஒரு துக்கமான நிலைமை. அப்போ அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன், எங்கிருந்தே டேராடூன்ல இருந்த பஸ். டேராடூன்ல இருந்து டெல்லிக்கு வரணும், டெல்லிக்கு வந்தாத்தானே அப்புறம் மெட்ராஸ் வரணும், மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி டேராடூன்ல இருந்து புறப்பட்டேன். புறப்பட்டா ஒரு ஊர் வருது, அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஷிகேஷ் தெரியுமா, ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்கு. அந்த ரிஷிகேஷ் என்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன் காஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்கே பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியரா அப்போ ஓடுது. அது நவம்பர் மாதம், அது வந்து இது இதாகிடுச்சு, வின்டர் ஆரம்பமாயிருச்சு, குளிர் ஆரம்பமாயிருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதை குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அங்கே போய் அந்த அந்த கங்கையில் வந்து ரிஷிகேஷில் வந்து குளித்தேன். மார்னிங் 6:30 குளித்தேன். குளிச்சுட்டு அப்புறம் அப்படி மேலே இப்படி பார்த்தேன், அங்கே ஒரு ஹில் இருக்கு, ஒரு ஹில்லு எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு மலையடிவாரம் இருக்கு. அந்த மலையடிவாரம் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு நடந்து அங்கே போனால் அங்கே வந்து ஆசிரமம், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் அப்படின்னு போட்டேன். சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போட்டேன். என்ன சார் தெரியுமா அது, சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போயிருக்கு. அங்கே போகணும், அங்கே போனால் அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்கார்ந்து அவர் ஒரு பலகையில் உட்கார்ந்து அங்கே நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், கீதையை பற்றி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கார், ஒரு லெக்சர், கீதையை பற்றி லெக்சர் கொடுத்துருக்கார். நான் வந்து லேட்டாக போனதுனால நான் கடைசி ரோவில் இருந்தேன், கடைசி ரோல் டோத்தி வேஸ்டியோட இருந்தேன். அப்போது அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது அவர் ரெண்டு பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரை கூப்பிடுவார், அவர் வந்து கலந்து புரையாடலுக்கு ரெண்டு பேர் கூப்பிடுவார். அது ரெண்டு பேரை கூப்பிட்டார், ஒரு வெள்ளக்காரன் ஒரு வெள்ளக்காரன் அப்புறம் நான், என்னை ரெண்டு பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், அவர் முடித்தார் முதல்ல, அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூம் அவர் ரூமில் 1958 நவம்பர் 26ஆம் தேதி போய் பார்த்தவர். அப்போது என்னை உட்கார சொன்னார், அவர் ரூமில் இருந்தார், உட்கார சொன்னார் அவர் எப்படி உட்கார்ந்துருந்தார், ஜம்முன்னு உட்கார்ந்தார், ராஜா மாதிரி இருந்தார். கடவுளுடைய உள்ளம் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டு. உட்கார்ந்துருந்தார், சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்ன கேட்டார். அவர் நான் வந்து என் பேர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து ஏன் கவலைப்பட்டுக்கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் பைலட் சுவாமிகள், நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை கிடையாது, அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கொஞ்சம். அவர் பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணார், கீதையை ஓப்பன் பண்ணார், பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார்.
பகவத்கீதை தெரியுமா பாத்துக்கீங்களா? பகவத்கீதையை ஓபன் பண்ணார். ஓபன் பண்ணி 11th chapter 11th chapter ஓபன் பண்ணி அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓபன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார். லார்ட் கிருஷ்ணா உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்துல காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றாருடா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பர். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சின்னா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றாரு, நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் வந்து கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கன் வரும்போது பயப்படக்கூடாது, இடும்பு துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே. அப்துல் கலாம் படிக்கிறதுக்கு ராத்திரி வந்து 7-9 மணிக்கு மேல காடா விளக்கு, காடா விளக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க அம்மா. 7-9 மணிக்கு படிச்ச போது லைட் ஆஃப் பண்ணி படு, ஏன்னா எண்ணெய் தீர்ந்து போகும். நாங்க 7-9 மேல வந்து இந்த பையன் படிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, காடா விளக்கு அம்மா அணைச்சிடுவாங்க. சுப்பிரமணிய ஐயர்னு வாதியார் வந்து இந்த பையன் பெரிய ஆள வருவாமா தாசி, இன்னொரு ஒரு மணி நேரம் படிக்கிறது எண்ணெய் ஊத்தி கொடுங்க சொல்லி அப்படி ஊத்தி படிக்க வச்சாங்க. காலையில பெரியம்மா பையன் இவரும் தனுஷ்கோடி போட்மெயின் ஒரு ரயில் வருது, நான் சொல்ல எல்லாம் 1940களில் போட்மெயில் வந்து அங்க ராமேஸ்வரம் நிக்காம போகுது தனுஷ்கோடிக்கு. அவன் நேக்க என்ன இன்ஜினியர் டிரைவர், அந்த தனுஷ்கோடி பிளாட்ஃபார்ம் தாண்டும் போது அப்படின்னே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவான். ஸ்லோ டவுன் பண்ணும்போது சுதேசம் தான் தினமணி அந்த பேப்பர் தினசரி பேப்பர்ல அந்த கட்டை தூக்கி கீழே வீசிட்டு போறான் பிளாட்ஃபார்ம்ல. ஓடி போய் அப்துல் கலாம் அவர்கள் பெரியமா பையன் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு விடிக்கால நல்ல நாதமணி காலையில் 4 மணிக்கு அது எடுத்துட்டு போய் வீடு விட தெரு தெருவா அந்த பேப்பரை போட்டு வேகமா வீட்டுக்கு வந்து பழைய சோறு சாப்பிட்டு இது இடையே தொழுகை வேற, தொழுகையை முடிச்சுட்டு 8:00 பள்ளிக்கூடத்து போவார். போய் ஸ்கூல் முடிச்சு சாயங்காலம் வந்த உடனே பேப்பர் போட்ட வீடுகளை வசூல் பண்ண வேற போகணும். லீவு நாளில் புளியும் கொட்டை வைப்பாரம்மா, புளியும் கடையில் அண்ணன் கடையில் உட்காந்து புளியும் கொட்டை வைப்பாரம்மா அப்துல் கலாம். காலேஜ் போகும்போது வசதி கிடையாது, உடனே அக்கா காரி என்ன பண்ணா காலேஜில் போகிற நெக்லஸையும் வடையிலையும் அடமானம் வச்சு தம்பியை படிக்க வச்சாங்க. திருச்சியில் போய் அவர் படிக்கிறார். திருச்சி அப்படிங்கம்மா ஹாஸ்டலில் வந்து 18 ரூபா, அது அசைவ சாப்பாடு ஹாஸ்டல் மாசத்துக்கு 18 ரூபா. 18 ரூபா கொடுக்கறதுக்கு குறைக்கிறதுக்காக வழி இருக்கிறாங்க, வழி இருக்கணும் என்ன வழினா சைவம் சாப்பிட்டாலும் 14 ரூபா சொன்னாங்க. சைவம் சாப்பிட்டா 14 ரூபா நம்ம சைவத்துக்கு போயிடலாமு. அந்த இளம் வயதிலேயே இஸ்லாமியர்கள் கட்டாயமா அசைவம் சாப்பிட்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அது ஒரு இளைஞன், 14 ரூபா 4 ரூபா மிச்சப்பட்டதுக்காக படிக்கிற காலத்திலே வந்து சைவமாக மாறி அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்ப 84 வயசு இன்னும் சைவமா இருக்கிறா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். காசு வாங்கின புஸ்தகம் இது லைப்ரரி இல்ல, ஜனாபி லைப்ரரி. நான் காசு கொடுத்து வாங்கின புஸ்தகம் இந்த தகர பெட்டிகள் இருக்கு. நாங்க அதனால கிஃப்ட் கொடுக்க வரிசைனாங்க, மன்னிக்க வேண்டும். நான் 5 வயசு அப்பாட்ட அடி வாங்கியிருக்கிறேன். ஆண்டம் கொடுத்த வாழ்க்கையை போது கிஃப்ட் வாங்க அடி வாங்கியிருக்கிறேன். தயவுசெய்து அன்பளிப்பு, உங்க அன்பு போதும், வேறு அன்பளிப்புன்னு எதுவுமே வேண்டாம் என்று வந்த ஒரு மனிதர். அந்த மாதிரி வாழுங்கள். நீங்க பெரியாளன்னா அப்படி வாங்க. நீங்க என்ன பண்ணணும், படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் இல்லையா? படிப்புல வந்து நீங்க வந்து வெற்றி அடைய வேண்டும். படிப்புல மார்க் குறைஞ்சா நீங்க டாக்டரா இன்ஜினியர் ஆகணுங்கிறீங்க, சீட்டு கிடைக்காது இல்லையா? அதனால கஷ்டப்பட்டு படிங்க. நம்பர் ஒன்னு. நம்பர் டூ, எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொல்றேன். நம்பர் டூ,
ஒன்னு லட்சியம் வருத்தவன முதல்ல லட்சியம், நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் ஒரு லட்சியம். அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாதான் இடம் கிடைக்கும், மார்க்ல இருந்தா இடம் கிடைக்கும். ரெண்டாவது உழைக்கும், வெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கும், அப்பதான் மார்க் வரும். மூணாவது நீங்க வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, வாழ்க்கையில வந்து சில தோல்விகள் வரும், அப்ப பயப்படக்கூடாது. பெர்சிவரன்ஸ், கண்டினியூஸ்லி மஸ்ட் ட்ரை, வெற்றி கால் வெற்றி காண வேண்டும். இந்த மூணு பன்னெண்டு படி, பன்னெண்டு படிச்சுட்டு என்ன பண்ண போற, டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, லாயரா போறியா, டீச்சரா போறியா? டீச்சரா போறியா? நல்ல பையன் நீ. ஓகே, சொல்லு. நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க, நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும் பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது? இப்போ இப்போ வந்து நீ பெரிய ஆளப்பா, நீ நல்ல க்வெஸ்சன் கேக்குற. இப்ப வந்து நான் வந்து ராக்கெட் பண்ணேன், என்னுடைய சேர்ந்து என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ராக்கெட் பண்ணேன். அந்த ராக்கெட்டு பத்தி ஒரு மிஸ் இது சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ்ல போட்டுச்சு, சேட்டலைட் ஆர்பிட் பண்ண போச்சு, அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அக்னி பிருத்திவி அப்படின்னு ஒரு மிசைல் பண்ணு, என்னுடைய குழுவோட சேர்ந்து மிசைல் பண்ணு, அதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு, அதுவும் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதோ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு 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 ஆயுதங்கள், அதுலேயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து மற்றவான் உழைத்து அதுவும் சரியாயிடுச்சு, அதுவும் ஒரு சந்தோஷம், எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா, இதை காட்டில் பெரிய சந்தோஷம் உண்டா? அதில் வந்து நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன், அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல், காம்போசிட்டு ஃபைபர் கிளாஸில் எப்பாக்சின் சேர்த்துன்னா காம்போஸ்ட் மெட்டீரியல் மிசைலுக்காக பண்ணுறது, ரொம்ப லைட்டாக இருக்கும், மட்டில் கவுண்டையும் 1/7 லைட்டு, அந்த மெட்டீரியலை பண்ணோம், அது வந்து மிசைலுக்காக பண்ணேன். அப்போ ப்ரொஃபஸர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார், எங்கள் லெபார்ட்டரி ஹைதராபாத்ல பார்க்க வந்தார். அவர் பார்த்துட்டு சொன்னார், இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ணுற, நீ மிசைல் பண்ணுறதுனா என்ன, இது வந்து மிசைல் வந்து விட்டா என்ன ஆகும், போய் யாரையாவது இன்ஜூர் பண்ணும், பெயின் தானே வலியை உண்டாக்கும், ஆனால் வலியை ரிமூவ் பண்ணுவேன், வலியை வந்து எடுவேன், வலியை வந்து ரிமூவ் பண்ணும், துன்பத்தை துன்பத்திற்கு துன்பம் கொடுவேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு என்னை கொண்டு பண்ணார் அவர் ஹாஸ்பிட்டலில், ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் அது. அங்கே எல்லாரும் ஒரு 15 வயசு கீழே 20 வயசுக்குள்ள உள்ளவங்கள்லாம் 3 கிலோகிராம் காலிப்பருந்து போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா 3 கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் இது அவ்வளோ கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கியே மிசைலுக்கு பண்ணது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து FRO பேர், காலிப்பர்ஸ்ன்னு பேர், ஃப்ளோர் ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேர், ஆர் காலிப்பர்ஸ்ன்னு பேர், 3 கிலோகிராமத்திலிருந்து 300 கிராமா 1 டென்த்தாக குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்ட பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிளில் போய் அப்போ பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் 3 சொன்னேன் பாருங்க, அது சந்தோஷம், இது வந்து ஆனந்தம், நான் பார்த்தது ஆனந்தம். 12வது படித்து விட்டு என்ன செய்வாய்? வெரி குட். ஏன் டாக்டர் ஆக வேண்டும், ஏன் டாக்டர் ஆக வேண்டும் சொல்லு, ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? அம்மா சொன்னாங்களா டாக்டர் ஆகணும்னு, அப்பா சொன்னாங்களா? இல்லையா? இல்ல இல்ல, தாத்தா சொன்னாரு. தாத்தா சொன்னாரா? இப்போ ஏன் டாக்டர் ஆக வேண்டும், டாக்டர் ஆவது டாக்டர் ஆகுவதால் என்ன, அதாவது ஒண்ணு இனி வந்து என்ன சொல்லமா, மத்தவங்களோட நோய் நம்ம தீர்த்த நம்மளுக்கு நோய் வரும்போது நம்மளோட நோய் கடவுளே தீர்த்துருவார். அருமையான ஆன்சர், காட் பிளஸ். வெள்ளத்திரைய மலர்நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தினையது
உயர்வு. ஓகே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஆமாம், அந்த நீங்கள் வந்து ஆசிரியர்கள் தான், நீங்கள்லாம் ஆசிரியர்களா, நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க, கடவுள் உங்களை காப்பாற்று. வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். இறை எங்கள் பக்கமெனில், இறை இறை எங்கள் பக்கமெனில், எவர் எதிர் பக்கம், அதாவது என்ன அர்த்தம்னா, இஃப் காட் இஸ் ஃபார் யூ, இஃப் காட் இஸ் ஃபார் யூ, ஹூ கேன் பி அகேன்ஸ்ட். அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கமெனில், எவர் எதிர் பக்கம், எவர் எதிர் பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் அது. ஸோ இதை வந்து இறைவனின் குழந்தைகள்னு பேர், பேர் என்னுடைய கவிதை அது உங்களுக்கு சொன்னேன். இது மூணு சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும், அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தறிவோம், எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும், இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர்பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை. ஓகே, நான் விளக்காக இருப்பேன், விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன், ஏணியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை, அடுத்தவனின் துன்பத்தை துடைப்பேன், துடைப்பேன், மனநிறைவோடு வாழ்வேன், மனநிறைவோடு வாழ்வேன். செய்வீர்களா? செய்வோம். புரியல? ஆந்திராவிலும் தமிழகத்தில் கோயம்புத்தூரிலும் லீடு இந்தியா 2020 என்ற அமைப்பு தொடக்கம் முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் மாணவர்களுக்கு அளித்த 10 உறுதிமொழிகளில் முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான சந்தித்து நான் மாணவர்களுக்கு அளித்த 10 உறுதிமொழிகளில் இருந்து சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள். லீட் இந்தியா 2020 கோயம்புத்தூர் சாப்டர் மூலம் 85 மாணவர்கள் 5 நாள் சிறப்பு உரைப்படை சுவை அளித்து மாணவர்களை திறம்பட செயல்பட வலியுறுத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த 10 உறுதிமொழிகள் நான் இப்போது கூறப்போகும் சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயிற்சி மாணவர்களை சாதிக்க வைக்கும், வெற்றி பெற வைக்கும், அவரது லட்சியத்தை அடைய வைக்கும், இந்த சமுதாயத்தின் நன்மதிப்பை பெற வைக்கும். எனவே ஆசிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து அப்படிப்பட்ட நிலையை அடைய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது லீட் இந்தியா 2020 என்ன பயிற்சி பயிற்விக்கிறது என்றால், ஒன்று, உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது. அந்த லீட் இந்தியா 2020 என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால், உண்மைக்கு நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது, கடமை பண்ணியும் கட்டுப்பாடுடன் எப்படி நடப்பது, அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை பாராட்டும் பண்பை எப்படி வளர்த்து கொள்வது, பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பது, பேச்சு மற்றும் தொடர்திறவினை எப்படி வளர்த்து கொள்வது, கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றியடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைப்பது, கற்பனை திறத்துடன் கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்து கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது, கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கையும் வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம், மதிக்கப்படுவோம் என்ற சுயர் சிறப்பியலை கற்றுக் கொடுத்தல், இப்படிப்பட்ட சிறப்பியல்களை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவரது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முகமாக ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு பயிற்சி அளித்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 35 முதல் 50% மாற்றத்தை ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்கள் மத்தியிலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடம் கிட்டத்தட்ட 15% முன்னேற்றத்தை கொண்டு வந்ததில் லீட் இந்தியா 2020 என்ற அமைப்பு மிகவும் பங்கு வகிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை மாற்றத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும். இந்த அமைப்பு மக்கள் மத்தியிலும் மாணவ ஆசிரியர்கள், பொதுநல நிறுவனங்கள் மத்தியில் மற்றும் அரசு அதிகார ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த சேர்ப்பு பயிற்சி பக்ரைன் வாழ் தமிழ் மாணவர்களுக்கும் இந்திய அம்சவழி மாணவர் முழுமைக்கும் சென்றடைந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். எனவே இந்த அமைப்பை போல் பல்வேறு வழிகளில் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து அவர்களை நாளைய வளர்ந்த இந்தியாவை படைக்கும் வழியில் தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் நம் முன் உள்ளேயுள்ள மிகப்பெரிய லட்சியமாகும். இந்த இலட்சியத்திற்குமே உனது வாழ்வில் துன்பத்தில் தோளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார். இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும். நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும், நானும் கடைப்பிடிக்க வேண்டும். எல்லாருக்கும் வந்து உங்களை நல்லா தெரியும். எதுக்குன்னா உங்களோட சிம்பிளிசிட்டிக்கு. நீங்கள் வந்து சிம்பிளிசிட்டி வந்து எந்த வேல்யூவாக எடுத்துக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சிம்பிளிசிட்டி வந்து எப்படி வேர்ல்டு வந்து சிம்பிளிசிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு? இப்போது எனக்கு எப்படின்னா சிம்பிளிசிட்டி இஸ் நாட் எ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன இப்போது நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும், அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், புரியுதா? இது பண்ணால் வெற்றி அடைய முடியும். இந்தியா வந்து எப்போ சார் வல்லரசு நாடாகும்? இந்தியா வந்து நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு திட்டம் கொடுத்துருக்கேன் நாட்டுக்கு. அந்த பிரசிடண்டாக இருக்கும்போது ஒரு திட்டம், 2020 இன்னும் 5 வருஷத்தில் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும். இப்போது அது எப்படி பண்ணுவது, வளர்ந்த நாடாக எப்படி மாற்றுவது, எப்படி? இப்போ புதுசாக ஒரு புக் எழுதி கொடுத்துருக்கேன், அதாவது இது மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச். அந்த புக்கில் சொல்கிறேன் வந்து முக்கியமாக வந்து நம்ம கிராமப்புறங்கள் 600,000 வில்லேஜ் இருக்குது நம்ம நாட்டில், 600,000 வில்லேஜ். அதை வந்து நான் டெவலப் பண்ணணும் பை ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரானிக் நாலேஜ் கனெக்டிவிட்டி, வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்தால் அவசியம் நம்மளால் வெற்றியடைய முடியும் அந்த 5 ஆண்டுகளில். ஓகே மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் தோளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். வாழ்க்கையில் எப்போதுமே உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், புரியுதா? இது பண்ணால் வெற்றி அடைய முடியும். இந்தியா 2020 என்ற திட்டம் பொருளாதார வளர்ச்சியை 10% உயர்த்தி அதை நிலையில் நிறுத்த வழிவகை செய்யும் திட்டமாகும். அப்படி செய்யப்படுமையானால் வறுமையில் வாடும் 30% மோர் தேன் 30% மக்களை அதிலிருந்து விடுவித்து மேல்தட்டிற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்கி தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விவசாயத்தை பெருக்கி தொழில் வளர்ச்சியை உருவாக்கி கல்வி மற்றும் ஆராய்ச்சி, மருத்துவம், தண்ணீர், எரிசக்தி, நதிநீர் இணைப்பு, நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு அளித்து ஒருங்கிணைத்த நீடித வசதிகளை கிராமப்புறம்க்கு தேவையான பன்முக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து சமூக பொருளாதார வேறுபாடற்ற ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும் இந்தியாவை. இன்றைக்கு நாட்டில் தொடர்ந்து வரும் மத்திய அரசுகளும் பல்வேறு மாநிலங்களும் இந்த லட்சியத்தை அடைய முயற்சித்து வருகிறது. அவசியம் அது செய்ய வேண்டும். அது மட்டும் போதாது, நம் இளைய சமுதாயம் யங் பீப்புள் நம்பிக்கையுடன் உழைத்தால் தேவையான தகுதித்திறனை வளர்த்து கொண்டால் இந்திய பொருளாதார வளர்ச்சி பெரும் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும்.
எப்படி 2020 இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டிய எண்ணத்தை நான் பாராளுமன்றத்தில் உரையாடும் போது தெரிவித்திருக்கிறேன். உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால், செயல் ஒன்றுபட்டால் 20 லட்சம் நிறைவேறும். அதை உங்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில பாயிண்ட்ஸ். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி, எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறையில் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்து சென்று நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். பண்பாடு நிறைந்த கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக, ஏற்ற ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். 7-8 போகும். வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு, கல்லாமை களையப்பட்டு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற மென் இல்லாத நாடாக நம் நாட்டை மாற்ற வேண்டும். உலகத்திலேயே வாழ்வதற்கேற்ற அருமையான நாடாகவும், வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட இந்தியாவை படைக்க எழுச்சி மிக்க எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் தேவை. அந்த இளைஞர் சமுதாயம் நாளைய தலைவர்களாக பரிணமித்தால் தான் இந்தியா ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீடித்த வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும். நம் புத்தன் இயேசு காந்தி போல அன்பை காட்டணும், இந்த உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும், உழைப்பினாலே ஒற்றுமைக்கு விதை விதைக்கணும், நேர்மையுள்ள சமுதாயம் நீ அமைக்கணும், நாளை உனது பேரை இந்த நாடு சொல், படிச்சா உலகம் உன்னை மதிக்கும் பாருடா.